हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कीस ऑफ विद्या। ना उंग विद्या இன்னைக்கு இந்த வீல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா, விஜய் டிவில ரொம்பவே பரபரப்பான கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மொக்கையா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இதுல யார் என்ன பேசுறாங்கன்னு பாதி நேரம் புரிய மாட்டேங்குது. அப்படியே புரிஞ்சாலும் எதுக்கு என்ன பேசுறாங்கன்னு நம்ம இமேஜின் பண்ணி கோர்த்து யோசிக்கிறதுக்குள்ள இந்த சீசனே முடிஞ்சிடும் போல. அந்த அளவுக்கு ரொம்பவே சுமாரா போயிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் பையில எப்படா சண்டை வரும் சண்டை வரும். நம்மளும் கன்னத்துல கையை வச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வேணும்னுக்கே சண்டை போட்டாதான் ப்ரோமோல வருமோ, சண்டை போட்டாதான் அன்னைக்கு எபிசோட நம்ம கிளிக் பண்ணோம் தெரியும் அப்படின்ட்டு வேணும்னுக்கே சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே காண்டாயிட்டு தாங்க இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன நினைக்கிறீங்க பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் நடந்திருக்கு. இந்த முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி நம்ம கிட்டயே இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. நாம அதை சும்மா விட்டுருவோமா, எங்க இருந்தாவது பிடிச்சு கொண்டு வந்து உங்க நிப்பாட்டிடுவோம்ல. அதாவது பிரியங்காவுக்கு செம டோஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்களாம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல. எதுக்காக தானே கேட்குறீங்க, இவங்க பார்த்துருப்பீங்க வந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் பிக் பாஸை ரொம்பவே கலாய் கலாய்னு கலாய்ச்சிருப்பாங்க. பெருசு பெருசுன்னு கூப்பிட்டுட்டு ரொம்பவே வறுத்தெடுத்திருப்பாங்க பிக் பாஸை. இதனால் இவங்களுக்கு பிக் பாஸ் சைட்லேருந்து வார்னிங் வந்திருக்காங்க, இந்த மாதிரி பெருசுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க பெருசுன்னு கூப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே இப்போ நோட் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக பிக் பாஸை பெருசு பெருசுன்னு கூப்பிட்டுட்டு இருந்த பிரியங்கா இப்போ அந்த மாதிரி கூப்பிட்டுருக்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது எதுக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா, பிக் பாஸால் நல்லா வறுவல் வாங்கியிருக்காங்க நம்ம பிரியங்கா. இந்த பிக் பாஸுக்குள்ளெல்லாம் போகாதுன்னு சொன்னால் கேட்டியாமா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்பயே பிரியங்காவுக்கு ஏகப்பட்ட மீம்ஸும் ட்ரோல்ஸும் உருவாகிட்டு இருக்கு. இவங்க அர்ச்சனாவோட 2.0 அப்படின்னு சொல்லிட்டுனா கூட நிறையா மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதோட மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிக் நேம் வைப்பாங்க. சாண்டி கூட குருனா தான் சொன்னார், அதே மாதிரி ஷெரின் பிகி சொன்னார். இந்த சீசனில் கூட நம்ம தாமரை செல்வி ஐயான்னு சொல்லுவார், சின்ன பொண்ணு அவர்கள் முதலாளிம்பார், நம்ம நமிதா கூட கண்மணி அப்படின்னு சொல்லி செல்ல பெருச்சு கூப்பிட்டார். இதெல்லாம் கூட கேட்க நல்லா இருந்தனால அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிக் பாஸ் நம்ம பிரியங்கா பெருசுன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிட்றதுனால ரொம்பவே ஒரு மாதிரி அஃபென்சிவாக இருந்துச்சு. இது கேட்குற நமக்குமே ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக பிக் பாஸுக்கே ஒரு பெரிய இரிட்டேட்டிங் ஆகி அவர் வார்னிங் சொல்லிட்டாராம். நீங்கள் ஒரு சாட்டர்டே எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கேட்கும்போது இந்த பெருசுன்னு சொல்ல வரும்போது அப்புறம் வாயை தட்டிட்டு இல்லை பிக் பாஸ்ன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க பிரியங்கா. இதெல்லாம் நமக்கு கட் பண்ணி விட்டாங்க, நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணுமாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கீஸ் ஆஃப் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.